ஆகாஷவாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி நிலையத்தின் சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சீதாராம் படத்தை பற்றியான ஒரு கதை தான். இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும். இந்த படமும் 1965 ஒரு காதல் கதையாக தாண்டா எடுத்திருக்காங்க. அதனால் எல்லாருமே பார்க்கலாம். நல்ல ஒரு ரொமான்டிக் சினிமா. ஆஸ் இன் அமிகா படத்தை பார்த்துருந்தா அதே மாதிரி தான் ஒரு படம்னு நினைக்க வேண்டாம். நீ எதை சொன்னால் நம்புறா? நீ இருக்கிற வரைக்கும் அண்ணன் கவலையே இல்லடா. நான் அனில் குண்டே பேசுறேன். கெட்ட வார்த்தை சொல்லாதல அனில் குண்டே. 50 கோடி பேருள்ள இந்த நாட்டுல தன்னோடு பேச கடிதம் எழுத ஒரு உறவு கூட இல்லைன்னு என்கிட்ட சொன்னான். 1965 50 கோடி மக்கள் தான் இந்தியாவில் இருந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த காலகட்டத்தில் நம்ம ஹீரோக்கிட்ட பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. சொந்தக்காரங்களே இல்லாமல் அந்த நம்மளோட இந்தியாவோட எல்லா பகுதியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு லெட்டராக போட்டு கொமிக்கிறாங்க ஹீரோயின். அதுதாங்க படத்தோட கதை. அன்புள்ளராம், உங்களுக்கு யாரும் இல்லையா? அது பொய் இல்லையா? நீங்கள் கட்டிய தாலி என் மார்போடு உரசி மனதோடு பேசி கொண்டிருப்பதை மறந்து விட்டீர்களா? ஹீரோவுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சா மனைவி இருக்கா? மனைவியா? மனைவி மனைவியே இல்லை. அது யாருன்னு ஹீரோவுக்கே தெரியலை. அந்த ஹீரோயினை தேடி ஊருக்கு வராரு போல். அதுதான் படத்தோட கதை. சீதாவை தேடி ராமன் போனான், இங்கே சீதாவை தேடி ராமன் வரான். அந்த மாதிரி தான் கதை. காதல் மனைவி சீதா மகாலட்சுமி. ஹீரோயினை சொல்லிட்டாங்க காதல் மனைவியா. ஓகே ஓகே, படத்தில் காதல் மனைவியை தேடி ஹீரோ ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சி காதல் மலர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக எடுத்திருக்காங்க. சீதா நீ யாரு? ஹீரோக்கே டவுட்டு, யார் அந்த சீதா? இவ்வளோ லெட்ரு நமக்காக எழுதி அனுப்பியிருக்காங்களே அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காரு. நமக்கு இதுக்கு மேலே இந்த டீசரில் எந்த ஒரு ஸ்டோரியும் சொல்லலை. சீதாவை தேடி ராமன் வந்து எல்லையிலிருந்து ஹீரோயினை தேடி வரான். வந்து கடைசியில் சீதா ராமம் சேர்ந்துட்டாங்களா இல்லையா, அதுதான் படத்தோட கதை. எண்டு கிளைமேக்ஸில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மீதி காட்டுறாங்க. இது படத்தில் இருக்குமா இல்லையா பார்க்கலாம். உங்கள் வேலை மட்டும் பார்க்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை.